எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது, இன்னைக்கு வந்து இறால் குழம்பு தான் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, சோம்பு, மிளகு, அப்புறம் வந்து 3-4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு, 4 வரமிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த ப்ரான் வந்து நீங்கள் வந்து வாங்கினோன்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தடவி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு மீடியமாக வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது. இதுக்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து இதில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இது கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். இதெல்லாம் நல்லா மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா தூளெல்லாம் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனால் மிளகாத்தூளும், தனியாத்தூள் 1 ஸ்பூனும், 1/2 ஸ்பூன் சோம்பு தூளும், கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஒன்றா வந்து இந்த தட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அந்த மசாலா தூளெல்லாம் வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் ப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இறால் வந்து 1 கிலோ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதில் வந்து 200-250 கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், அந்த தோலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கழுவி மஞ்சத்தூள் தடவி வச்சுருந்தேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. 8 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். 8-10 நிமிஷம் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வந்து இது வேகட்டும். இதுக்கு தண்ணியே நம்ம ஊற்ற வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா வதங்கும் போது தண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக மிளகு, அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சி மேற்கொண்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் தண்ணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து திக்காக கலந்து விட்டுட்டு, திக்காக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நமக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இது எப்படியும் வந்து 8-10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் தான் வந்து இதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. 1 மீடியமான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு 8-10 நிமிஷம் வந்து வெந்துச்சு அப்படின்னா இந்த குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடும். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் அடுப்பை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து 10 நிமிஷத்தில் இப்படி நல்லா வந்து இறாலும் வெந்துடும். உருளைக்கிழங்குலாம் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா அருமையாக வெந்திருக்கும். இந்த மாதிரி தேங்காய் செஞ்சு, தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இறாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிடும். 10 நிமிஷத்தில் வேக வைக்கிறது தான் வந்து சரியான வந்து வேக்காடு. இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து வெந்தய இலையெல்லாம், காஞ்ச வெந்தய இலை கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்ம வந்து ப்ரான் கிரேவி ரொம்ப அருமையாக நம்ம தயார் பண்ணியாச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.